அனைவருக்கும் வணக்கம். வைரமுத்து ஐயா அவர்களின் தூரத்து உறவு என்கிற சிறுகதை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். எரிமேடையில் கிடத்தப்பட்டிருந்த அப்பாவின் உடலை கடைசியாக உற்று பார்த்தான் சிவராமன். இந்த சோக தரிசனத்துக்கு தான் அவன் அமெரிக்காவிலிருந்து பறந்து வந்தான். மனசை ஏதோ ஒன்று அடைத்தது. சுற்றமும் நட்பும் சூழ்ந்திருந்தாலும் தன் தனிமை மட்டுமே அவன் அங்கு உணர்ந்தான். ஆனாலும் கண்களில் கண்ணீர் ஒன்றும் ஊறவில்லை. அதற்கான முயற்சியும் அவன் செய்யவில்லை. முயற்சி செய்து முட்டுவதா கண்ணீர்? அப்பாவின் மரணத்துக்கு அழ முடியாத அல்லது அழ தெரியாத ஒரு தலைமுறை தயாராகிவிட்டது. மரணத்துக்கு அழுதலும் அநாகரிக பட்டியலில் சேர்ந்து விட்டது. அப்பா உயிரோடு உள்ள போதெல்லாம் மகன்களின் நினைவில் தங்குவது ஒழுக்கம் போதிட்டு இறுகி போன அந்த கெட்டி முகம்தான். தகப்பனின் பிணத்தில்தான் பிள்ளைகள் பாச முகத்தை பார்க்கிறார்கள். மரணம் இறந்தவர்களுக்கே சாதகம் செய்கிறது. அதுதான் அவர்களின் இனிமையான நினைவுகளை மட்டுமே அழைத்து வருகிறது. என் பையனை என்ன வேணாலும் பண்ணுங்க, அடிக்க மட்டும் கூடாது என்று பள்ளிக்கூடத்து வாத்தியாரிடம் பணிவான எச்சரிக்கை விடுத்தது. இன்சூரன்ஸில் லோன் போட்டு 2 சக்கர வாகனம் வாங்கி கொடுத்தது. பர்சில் வெங்கடாச்சலபதி படத்துக்கு கீழே மீசை முளைக்காத மகனின் பழைய போட்டோவை வைத்திருந்தது. முதல் முறை மகன் அமெரிக்கா போன போது விக்கி விக்கி அழுதது ஒவ்வொன்றாய் நினைவுக்கு வந்து அப்பா நல்லவர்தான் போலிருக்கிறதே என்று சிபாரிசு செய்தன. இன்னும் சற்று நேரத்தில் மின்சாரத்தையில் அழிய போகிறது எனக்கு உயிர் தந்த உடல். நேற்று வரை அப்பா ஒரு உயிர், இன்று உடல், நாளை வெறும் சொல். கடைசியில் எல்லா மனிதர்களும் வெறும் சொல்லாகித்தான் போகிறார்கள். அந்த சொல்லை உச்சரித்துக் கொண்டே இருக்கும் கடைசி மனிதனோடு 2 மரணம் அடைகிறார்கள். அவ்வளவுதான். மயானத்தின் பிசுபிசுப்பும் வெக்கையும் புழுக்கமும் சிரமமாய் உணரப்பட்டது சிவராமனால். மனைவியின் குரல் வேறு ஒலித்தது காதுக்குள். சடங்குகள்ல தள்ளி நில்லுங்க, ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து தலைக்க போறீங்க என்று எச்சரித்து அனுப்பியிருந்தாள் சிவராமன் மனைவி கௌ, அதாவது கௌசல்யா என்பதன் அமெரிக்க சுருக்கம். சரி என்று சொல்லி வந்தான் இந்த சிவராமன் என்கிற ஷிவ். மனைவியின் கட்டளைக்கு செவிசாய்க்கும் விதமாக, எதுக்கும் நாளைக்கு சாம்பல பாலித்தின் பையில போட்டு ரப்பர் பேண்ட் சுத்தி கொடுங்க என்று சொல்லிவிட்டு வந்தான். வெந்து தணிந்தது கூடு. மொட்டையடிப்பதை மறந்து நீண்ட யோசனைக்கு பிறகு மீசையை மட்டும் தியாகம் செய்து வங்காள விரிகுடாவில் கால் நனையாமல் அஸ்தி கரைத்துவிட்டு வீடு திரும்பிய போது சிவராமா அப்பா என்று உடைந்த குரலில் கதறினாள் அம்மா. வெளுத்த தேகம் இரத்த சொகை சொல்லியது. நீரழிவில் கரைந்தவள் புடவை சுற்றிய நாற்போல இழைத்திருந்தாள். சில்லிட்ட தாயின் கைகளை தொட்டுக்கொண்டே மகன் கேட்டான், அம்மா உடம்பு எப்படிமா இருக்கு? ஏதோ இருக்குப்பா, நான் தான் முந்துவே நினைச்சேன், அவரு முந்திக்கிட்டாரு. கடைசியா என்னமா சொன்னாரு? சொன்னாரு, நான் போயிட்டா நீ எப்படித்தான் இருக்க போறியோன்னு. அவள் கண்ணீரிலும் நோய் கசிந்தது. ஏமா நான் இல்லையா என்று அவசரமாய் மகனானான். இல்லையே இல்லையே சிவராமா, அவரை பொழக்க வைக்க வேணாம், சாகும்போது பக்கத்துல கூட இல்லையே. என்னமா பண்றது, தூரம். ஆமாப்பா ஆமா, உங்களுக்கு எல்லாமே தூரமா போச்சுல்ல. எல்லாரும் வெளியேறிய பிறகு நான் மட்டும் கொஞ்ச நாள் இருந்துதான் போவேன் என்று வீடெங்கும் வியாபித்திருந்தது துக்கம். பழைய வீடு, சுவர்களின் தோள்கள் உரிந்திருந்தன. அதில் ஊதுவத்தியில் சிரித்துக் கொண்டிருந்தது அப்பாவின் பழைய படம். அம்மாவின் எலும்புகளைப் போல வெடித்த விதானத்தில் துரித்துக் கொண்டிருந்தன ஹவுசிங் போர்டு கம்பிகள். கௌ சொல்லிவிட்டது ஷிவ் இதயத்தில் புகைய ஆரம்பித்தது. தனியா இருந்த அம்மாவுக்கு வீடெல்லாம் தேவையில்லை, அம்மா அங்க இல்லனா வீடே தேவையில்லை, புரிஞ்சுதா என்று. ஓர் இரவு வீட்டில் ஈரமும் துக்கமும் 1 வாரத்துக்கு மேல் காயாமல் இருப்பதில்லை. அம்மா மெல்ல மெல்ல தன்னிலை அடைந்தாள். அப்பாவை பற்றிய கவலை மறந்து தன்னை பற்றியே கவலைப்படும் அளவுக்கு தேறிவிட்டாள். ஓட்ஸ் குடிக்கிறாள், சர்க்கரை இல்லாத காப்பியில் ரொட்டி நினைக்கிறாள். இலையுது காலம் முடிந்த வெறும் கிளையில் முட்டு முதல் தளிராய் சிறு புன்னகை பூக்கிறாள். மகன் தன் வேலையை ஆரம்பித்தான். அம்மா எப்படித்தான் தனியா இருக்க போறியோ? என்னப்பா பண்றது, விதி. வாழணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இல்லப்பா, சாகிறதுக்கும் தைரியம் இல்ல. என் கூட அமெரிக்கா கூட்டிட்டு போற வரியா? நீ வரமாட்ட. கேள்விக்கும் பதிலுக்குமான இடைவெளியை தன் விருப்பத்தை இட்டு நிரப்பிக்கொண்ட மகனை புரிந்தும்
புரியாதவள் போல் பார்த்தாள் அம்மா. பரவாயில்லப்பா, எவ்வளவு காலம் நான் இருக்க போறேன், சில வருஷங்களோ மாசங்களோ, உங்க அப்பா உயிர் விட்ட இடத்துலயே நானும் இருந்துட்டு போயிடுறேன். தனியாவா? எப்படிமா? ஒருத்தரோட ஒரு குடும்பமோ ஏழு எட்டு பேரோ தயவு இல்லாம எப்படி உன்னால இங்க இருக்க முடியும் சென்னையில? அதுவும் நீ ஒத்தையில இருக்கிற நோயாளி வேற. துணைக்கு யாருப்பா வருவா? நீ இருக்கிற இடத்துக்குலாம் துணை வராது, துணை இருக்கிற இடத்துக்கு நீ போகலாம் இல்லையா? என்னப்பா சொல்ற? ஒரு இடம் பாத்திருக்கேம்மா, பெத்த தாய் மாதிரி உன்னை கவனிச்சுக்குவாங்க. உன்ன மாதிரியாப்பா? இல்ல, என்னை விட நல்லா பாத்துக்குவாங்க. எங்க? ஈசியா ரோட்ல பழத்தோட்டம். ஓ, முதியோர் இல்லத்துக்கு வியாபார பேராப்பா? கவலைப்படாதம்மா, வீட்டை விட பாதுகாப்பா இருக்கும் அது. அப்ப வீடு? நீ நினைக்கிற மாதிரிதான் நானும் நினைக்கிறேன். நீயே இல்லாதப்ப இந்த வீடு எதுக்கு? வித்தரலாம்னு நினைக்கிறேன். சிவராமா, அது உங்க அப்பா வாழ்ந்த வீடுப்பா. அமெரிக்க பாணியில் தோள்களை ஏற்றி இறக்கி வாய்வழியே பெருமூச்சை ஊதிவிட்டு அம்மாவின் எலும்பு மட்டும் தோல் தொட்டு பேசினான் சிவராமன். அம்மா, அசோகரும் அக்பரும் ராஜராஜ சோழனும் வாழ்ந்த வீட்டையே காணோம், இதுல அப்பா வாழ்ந்த வீடுதான் நிக்க போதாக்கும். இதோ பாருமா, நாம வாங்கின வீடு அதுக்கு முன்னால யாரோ வாழ்ந்த வீடு, நாம வாழ்ந்துகிட்டு இருக்க வீடு இனிமே யாரோ வாழ போற வீடு, இதுதான் யதார்த்தம் என்றான் சிவராமன். வாயடைத்து போனாள் அம்மா. இந்தியாவின் புகழ்மிக்க தத்துவங்கள் எல்லாம் கிரிமினல்களே அதிகம் புழங்கியிருக்கிறார்கள். நான் யோசிக்கிறேன்பா என்றாள் அம்மா. பழத்தோட்டத்தில் மகன் இவளையும் ஒரு பழமாக பதிவு செய்துவிட்டு வந்திருப்பது தெரியாமல் வீட்டை 7 கோடிக்கு ஒரு பில்டரிடம் பேசி முடித்தான் சிவராமன். முழுவதும் வெள்ளை பணமாய் காசோலை கேட்டான் சிவராமன். தம்பி, இது இந்தியாப்பா என்றார் பில்டர். 4 கோடிக்கு காசோலை கொடுத்தறேன், 3 கோடி ரொக்கம் என்றார். இந்த பணத்தை நான் எப்படி எடுத்துட்டு போறது என்றான் சிவராமன். எந்த நாட்டுக்குன்னு சொல்லுங்க, டோர் டெலிவரி பண்ணிடுறேன். டாலரா, யூரோவா, பவுன்ஸா, தினாரா? டாலர் தான். நம்பர் 17 லெக்சிங்டன் அவென்யூ, மென்ஹாட்டன், நியூயார்க் என்றான் சிவராமன். மறுநாள் எஸ் ஐ காட் இட் என்ற குறுஞ்செய்தி அனுப்பினால் கௌ. முடிந்தது. 3 மாதம் தங்கியிருந்தது வீண் போகவில்லை. வீட்டை விட்டு வெளியேறும் முன், சிவராமா எனக்கு ஒரே ஒரு ஆசைப்பா என்றாள் அம்மா. அப்பா கடைசியாய் கிடத்தப்பட்டிருந்த கூடத்தில் வெறுந்தரையில் விழுந்தாள். இப்படியும் அப்படியும் உருண்டாள். கண்ணீரால் நனைந்தாள், நனைத்தாள். போயிட்டு வர என்ற பொருளற்ற மரபு தொடரை சொல்லிக் கொண்டாள். போகிறாள், இனி எங்கே வருவது? செம்பருத்தி செடிகளையும் தென்னை மரங்களையும் கடைசியாய் ஒரு முறை பார்த்து கொண்டாள். சார், கவலையே படாதீங்க, இனி உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் இவங்க அம்மாதான் என்றார் பழத்தோட்டத்தின் காப்பாளர். அந்த விடுதிக்குள் பேந்த பேந்த விழித்துக் கொண்டிருக்கும் பெருசுகளை பார்த்தால் சென்னையில் கையாலாகாத மகன்களின் கணக்கு வழக்கு தெரிந்தது. மாதம் 12,000 என்ற கணக்கில் 5 மாதம் அச்சாரமாக 60,000 கொடுத்தான். மருத்துவ செலவு தனி என்று துணை பட்ஜெட் போட்டார் காப்பாளர். மகன் கைகளை பிடித்து கொண்டு, அடிக்கடி பேசுப்பா சிவராமா என்று தாடை பிடித்து கெஞ்சினாள் அம்மா. ஆகட்டும் என்று சொல்லி வைத்தான் மகன். வாசலில் நின்று தூணை பிடித்தபடி மகன் போன வாடகைக்காரையை பார்த்து நின்றாள். திருப்பத்தில் அவன் கண்ணாடியை இறக்கி கை காட்டுவான் என்பது அவளது பெத்த நம்பிக்கை. அதனாலேயே தன் ஒரு கையை உயர்த்தியபடியே நின்றாள். கார் தான் மறைந்தது, கண்ணாடி இறங்கவில்லை. உயர்த்திய கரம் கீழே விழுந்தது. நியூயார்க்கின் JFK ஏர்போர்ட்டுக்கு வரவேற்க வந்திருந்தாள் கௌ. எப்படி இருக்க? குழந்தை எப்படி இருக்கு? ஓகே, இட்ஸ் ஃபைன். பணம் பத்திரமா இருக்கா? ஷூர். அம்மா ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க கௌ? ஒன்னும் இல்லைங்க, 3 மாசம் லீவ்ல உங்க சர்வீஸ் கட் ஆயிருக்கும், ப்ரமோஷன் பாதிக்கும்ல. அதான், கவலைப்படாத, ஓவர் டைம் பண்ணி ஈடு கட்டிடுறேன். ஆமாங்க, நான் கேட்டது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, எங்க இருக்கு தெரியுமா நீ சொன்ன கடை? ஜார்ஜி டவுன் சந்துக்குள்ள இருக்கு நீ சொன்ன ஸ்வீட் கடை. நானே நடந்து போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். குளித்து விட்டு டைனிங் டேபிளில் உட்கார்ந்த போது சாண்ட்விச், ரொட்டி, பழங்கள் பரிமாறினாள் கௌ. கூடவே திரவ இருட்டான அந்த கருப்பு காஃபி. அம்மா, எங்க நான் வாங்கிட்டு வந்த அந்த ஸ்வீட்டு? அதையும் எடுத்து வை. சாரிங்க, துக்க வீட்டுக்காரங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுங்க. ஏய், அப்பா செத்துதான் 3 மாசமாச்சே, இப்ப சாப்பிட்டா என்ன தப்பு? வேணா, உங்க அம்மா செத்து இன்னும் 3 மணி நேரம் கூட ஆகலங்க. ஏய், என்னடி சொல்ற? அவன் உதறி எழுந்தான். நீங்க அட்லாண்டிக் கடல்ல பறந்துட்டு இருக்கும் போதே எனக்கு அந்த செய்தி வந்துச்சுங்க. வந்தவுடனே உங்களை மூட் அவுட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லாம இருந்தேன். அவன் அப்படியே தலையில் கை வைத்து தரையில் சரிந்து
சுவரில் சாய்ந்தான். இதுதான், இதுக்குதான் நான் சொல்லவே இல்லை. ஓன்னு கத்துவீங்க, உணர்ச்சிவசப்படுவீங்க, ஜெட்லாக் தீரல, அதுக்குள்ள ஓடி போய் இந்தியாவுக்கு டிக்கெட் போடுவீங்க. இன்னொரு செலவு, இன்னொரு பயணம், இன்னொரு கலப்பு தேவையா? நீங்க போறதுனால உங்க அம்மா பொழைச்சுக்கவா போறாங்க? இல்ல நீங்க போகலன்னா உங்க அம்மாவை எரிக்காமலே புதைக்காமலே வச்சிருவாங்களா? உங்க அம்மா என்ன லெனின் ஓடலா தைலத்துல போட்டு வைக்கிறதுக்கு? மாமியாருங்கிற முறையில எனக்கும் வருத்தம் தான். அமெரிக்க வருத்தம், இந்திய வருத்தம் தனித்தனியா இருக்கா என்ன? எங்கப்பட்டாலும் வருத்தம் வருத்தம் தான். எழுந்துருங்க சிவ், இறுதி சடங்கு இங்க இருந்து எப்படி பண்ணலாம்னு யோசிக்கலாம். பிராக்டிக்கலா இருங்க, எமோஷனை பாக்காதீங்க, ப்ரமோஷனை பாருங்க. கணவனை நிமிர்த்தி காஃபி சாப்பிட வைத்தாள் கவ். துரிதமாக இயங்கினாள். பழத்தோட்ட காப்பாளரை தொலைபேசியில் அழைத்தாள். 60,000 முன்பணத்துல அம்மா தங்கியிருந்ததுக்காக 10,000 கழிச்சுக்கங்க. மீதி இருக்கிற 50,000 இறுதி சடங்க முடிச்சிருங்க. அதுக்கு மேலேயும் செலவாயிருந்துச்சுன்னா உங்க பணம் டாலர்ல வந்து சேரும். மறுநாள் அதே நேரம் தோளோடு தோளுரச கணவனும் மனைவியும் கண்ணிமைக்காமல் கணினி திரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். பெசன்ட் நகர் மைதானத்துக்கும் மென்ஹாட்டனுக்குமான 13,462 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்கைப்பில் இருந்து கொண்டிருந்தாள் அம்மா. ஆறி போயிடும், டீ சாப்பிடுங்க என்றாள் கவ் தன் கோப்பையை உறிஞ்சி கொண்டே. தூரத்து உறவு. இந்த சிறுகதை உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்ப குறியீட்டை அழுத்துங்கள். பிறரும் இந்த சிறுகதையை கேட்க வேண்டும் என்று நினைத்தால் பிறருக்கும் பகிருங்கள். அடுத்த நல்ல கதையுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றிகளுடன் விடைபெறுபவர் கதை சொல்லி ஆசிரியர் தேன்மொழி.